ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஒரு கார்டன் டூர் பார்க்கலாம். இது ஈவினிங் டைமில் நான் அந்த டூர் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ரோஸ் வளர்ப்பு பற்றியும் அடினியம் வளர்ப்பு பற்றி, இன்டோர் பிளான்ட்ஸு, கார்டனிங் பற்றிலாம் தெரியணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் பார்க்குறது வந்து ஷ்ரப் ரோஸ். இது வந்து நான் பதியம் போட்டது. இதை நான் வந்து நிறையவே தம்பட்டம் அடிச்சிட்டேன். இதை நான் பதியம் போட்டேன். பதியம் போட்டோன்னே ஒரு 100 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் நான் வந்து என்னுடைய பெருமையை வந்து நான் சொல்லிக்கிறது தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஒரு 9-10 பூக்கள் இருக்குதுல, ரொம்ப அழகான ஒரு ஷ்ரப் ரோஸ், ரொம்ப ஹார்டி வெரைட்டி. நிறைய த்ரிப்ஸ் எல்லாம் வந்து பொதுவாகவே இதில் அட்டாக்கே இருக்காது. இந்த செடியில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல் டைமுமே ஒரு நல்ல இருக்கும், ஹார்டியான ஜோன் கொண்டது. அடுத்து பாருங்கள், இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ். இதுவுமே ஒரு ஹார்டி ரோஸ் தான். ஸோ தேசி வெரைட்டி மாதிரி தான் இதுவும். அடுத்து நீங்கள் பார்க்குறது பிரசீலியன் ஸ்னாப் ட்ராகன்ற பிளான்ட்டு. எனக்கு வந்து வயலட் கலர் பூ பூக்கிற செடியெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மாடி முழுக்க வயலட் ஆக்கிடணும்னு, அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு மூலிகை மாதிரி வாசனை வருது, அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒன் ஆஃப் மை வயலட் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸ். இதில் வந்து 45 அரும்புகள் இருக்குதுங்க. நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சால் ஒரு வீடியோவில் 45 எண்ணி காமிக்கிறேன். ஸோ இது விகரசாக வளர்ந்துருக்கு. இதுக்கு நான் மிக்சட் ஃபர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். என்பிகே, டிஏபி, கடலை புண்ணாக்கு, ரொம்ப ஹெவி ஃபீடர். ரோசஸ்லாம் ஹெவி ஃபீடு கொடுத்தீங்கன்னா தான் டாலாக வளரும். இது பாரிஜாதம். பக்கத்தில் போனாவே மாடியே மணக்குது, அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே. நிறைய அரும்பு வச்சுருக்குங்க, இங்கே பாருங்கள் அரும்புலாம் எப்படி இருக்குது. ஸோ இது பாரிஜாதம். அடுத்து அடுக்கு போகேன்வில்லியா, சாதா போகேன்வில்லியா இருக்குது, மிளகா செம்பருத்தி, அப்புறம் நித்திய கல்யாணி, எல்லாமே இருக்குது பாருங்கள் நம்ம தோட்டத்தில். நம்ம மாடி மேலே போயிட்டு இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். இது வந்து ப்ராஸ்பரிட்டி கொடி ரோஸ். எவ்வளோ அரும்பு பாருங்கள். இது ஒரு பெரிய கிழங்கு. அது இது வந்து பூத்து குலுங்குது பாருங்கள், கொத்து கொத்தா. கிளைம்பர் ப்ராஸ்பரிட்டி. இது நல்லா மாடி வரைக்கும் ஜாதி மல்லி கொடி மாதிரி ஏற்றி விடலாம். இது இப்போ தான் தழையுதுங்க. இந்த சீசனில் பனி ரொம்ப தேவைப்படுது. அது ஹார்டியான ரோஸாக இருந்தாலும் அது படுத்துக்குது கிளைமேட் சரியில்லைனா. இது நான் பதியம் போட்டு ஆந்திரா பன்னீர் ரோஸ் 6 தொட்டியில் தான் இருக்குது. ஒரு புது கிளை ஒன்று வருது பாருங்கள். இதில் அப்படியே சரியான சீசன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தம் இல்லாமல் கிளை வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பட்டன் பன்னீர் ரோஸ். இதில் மட்டும் கொஞ்சம் பழுத்த இலையெல்லாம் பிரச்சனை பண்ணுது. ஸோ இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வேப்பெண்ணெய் அடிச்சுக்கலாம், எக்ஸோடஸ் வேப்பெண்ணெல்லாம் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், நான் பதியம் போட்ட பன்னீர் ரோஸ். இதையும் நான் ரொம்ப நிறைய தடவை தம்பட்டம் போட்டாச்சு. இதில் வந்து எட்டுக்கால் பூச்சிலாம் இருக்குது. இது சீசன் ஆஃப் இன்செக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பூச்சிகள் வந்து இருக்குது. 7 இலை இருந்தால் மொட்டு வராதா அப்படின்னா வரும். ஏன்னா இது வந்து நாட்டு ரகங்கள் நிறைய. 7 இலையாகவே எல்லா செடி முழுக்க 7 இலையாக இருக்கிற செடியெல்லாம் இருக்குது. கிளைம்பர்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடி வகைகள்லாம் கூட 7 இலை இருக்கும். அரும்பு இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் அரும்பு எடுக்குது பாருங்கள். ஸோ சிலர் வந்து இதை போடும்போது, மேடம் 7 இலை இருக்குது மேடம், இதில் பூ வராது மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது வந்து அப்படி கிடையாதுங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதில் எத்தனை கிளைகள் அடியிலிருந்து கிளம்பி வருது பாருங்கள். இதுக்கும் நான் டிஏபி இந்த மாதிரி தாக்கத் ஃபர்டிலைசர் வந்து அடித்தேன். நான் தாக்கத்துன்றது வந்து ஒரு ஆர்கானிக் லிக்விடு, கருப்பாக ப்ரௌனாக இருக்கும். அதை நான் வந்து தெளித்து விட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எதாவது கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் மிக்ஸ் பண்ணுவேன். இது இந்த பவுடர் பார்த்தீங்களா வெள்ளையா, அது வந்து என்பிகே, எஸ்எஸ்பி, மெக்னீஷியம் சல்ஃபேட், அம்மோனியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட் எல்லாம் கலந்த கலவை. இது எவ்வளோ என் உயரத்துக்கு வளர்ந்துருச்சுங்க. நான் பதியம் போட்ட ரோஸு என் உயரம் வளருதுன்னா எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா. ஸோ ரொம்ப அற்புதமான உணர்வு. அடுத்து அடீனியம் பார்ப்போம். இது அடீனியம் சோமலன்ஸ். இது வந்து ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கும்போது சோமலன்ஸ் அனுப்பியிருந்தாங்க. சரி, இதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது. சோமலன்ஸ் மேலே எனக்கு கிரேஸ் இன்னும் வரல, பட் இருக்குது. இது வந்து கிறிஸ்பம் ஹைப்ரிட்டு. இது ஒன்று பூத்துருக்கு இன்றைக்கி, ரொம்ப அழகாக இருக்குது. அதனுடைய கார்டக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள். ஏதோ ஒரு பன்னிக்குட்டி உக்காந்துருக்கிற மாதிரி ஒரு கார்டக்ஸு இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டபுள் டிலைட் ரோஸு. பைக்கலர் பட்டு இருக்குது, இன்னும் 2 பட்டு இருக்குது. இங்கே ஒரு பூ வந்து கொஞ்சம் கோணையாக பூத்துருக்கு. ஸோ இது என்னென்னா பூச்சி மருந்து நான் தெளிக்க முடியாமல், என்னோடய ஜாபு வந்து நான் போகிறதால பூச்சி மருந்து சரியாக தெளிக்க முடியல. அதனால் கொஞ்சம் ஒரு பக்கம் பூச்சி சாப்பிட்ருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ரோஸ் வெரைட்டி, நல்லா கொஞ்சம் ஹீட் டாலரண்ட்டு, நம்ம ஊருக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு ரோஜா.
அடுத்தது இது வந்து அபிசாரிக்கா ரோஸ். இப்போ போனது வந்து அபிசாரிக்கா ரோஸ், நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோஸ் இருக்குது, போலியாந்த ரோஸ், கொத்து கொத்தாக பூத்து அது ரொம்ப அழகாக எல்லாம் காமிச்சு முடிச்சிருச்சு. ஸோ இந்த ரோஸும் ரொம்ப அழகான ஒரு ரோஸ் தான். இது வந்து நிறைய சீசன் நல்லா இருந்தது. எவ்வளோ கிளவருது பாருங்கள் அடியிலேருந்து, நீங்கள் அடியில் பாருங்கள் எத்தனை ப்ரௌன் லீஃப், ரெட் கலர் லீஃப் எவ்வளோ வருது பாருங்கள். இது இன்னும் செகண்ட் ட்ரிப்பு வந்து தழையும். அடுத்தது 7 days ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது ஒயிட் தேசி. ஒயிட் தேசி வந்து இப்போ கிளைமேட் அருமையாக இருக்கிறதால பிங்க் கலரில் பூத்துன்னு இருக்குது. நிறைய ரோசஸ் வந்து புதுசாக பூக்கிற பூலாம் அந்த நடுவில் இருக்க பூ பிங்க்காகவே இருக்குது பாருங்கள். வெள்ளை ரோஜாலாம் அதுக்கு நல்ல கிளைமேட் வரும்போது பிங்க் ரோஜாவாக பூக்கும். எல்லா ஒயிட் ரோஸுமே, பெரும்பாலான ஒயிட் ரோஸ் அப்படி தாங்க. இது வந்து வேகமாக வளரக்கூடியது, இதுவுமே நல்லா ஆள் உயரம் வளர்ந்து பயங்கர விகரஸாக பூத்து குலுங்கக்கூடியது தான். அடுத்து இந்த பட்டன் ரோஸு, இது நல்லா உயரமாக இருந்த கிளை, இந்த வெயிட் தாங்காமல் சாஞ்சிக்கிச்சு. ஸோ ஒரே கிளையில் ஒரு 20 பூ கிட்டத்தட்ட இருக்குது. ரொம்ப அழகாக கார்டனுக்கு அழகு சேர்த்துட்ருக்கு. அப்புறம் நான் காமிச்சல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 7 days ரோஸ், அதையே நான் திருப்பி காமிக்கிறேன். மழையில் நனைஞ்சி ஒரு மாதிரி நாய் கொதறன மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது ஒரு நல்ல, நம்ம ஊருக்கெலாம் நல்லா வளரக்கூடிய ஒரு ரோஜா செடி. ஓரளவுக்கு அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணி நம்ம பார்வையாக வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு. அடுத்தது வந்து ரொம்ப ஹைலைட் என்னென்னா, நான் பதியம் போட்ட இந்த ஸ்ட்ரப் ரோஸ் தான். இது வந்து நான் ஃபேரி ரோஸுன்னு சொல்லிட்டு ஏமாந்து வாங்கி வந்துட்டேன். இது ஃபேரி ரோஸு ரொம்ப ரேர் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதனுடைய விலை 100 ரூபாய்க்கும் கம்மி தான். குட்டி செடி தான் வாங்கிட்டு வந்தேன், குட்டி கவரில். ஸோ ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூக்க ஆரம்பிச்சப்பறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ரோஸு. ஓகே டியர் ஒன்ஸ், பை பாய்.